சார், கந்தன் கால் பண்ணா அகிலனுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களா? இன்னும் எத்தனை நாட்களில் தையல் பிரிக்கப்படும்? குறைஞ்சது 6 to 8 weeks ஆகும். ஆல்சோ டிபெண்டிங் ஆன் ஹவு ஃபாஸ்ட் இட் ஹீல்ஸ். இன்னும் 6 வாரங்களில் நம் நிகழ்ச்சி. தையல் பிரிக்கப்படாமல் அகிலனால் பாட இயலாது. என்ன பேசுவது? வணக்கம் கீர்த்தனா அவர்களே. ஹலோ மிஸ்டர் தமிழ். ஆம், ரியர்சல்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பயிற்சி தானே? ஹலோ மிஸ்டர் தமிழ். முழு மூச்சாக போய் கொண்டிருக்கிறது. சரி, நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, ஒரு வேலை விஷயமா ஆஸ்திரேலியாக்கு 3 வாரம் போக போகிறேன். ஐ கம் பேக் அண்ட் தென் சீ யூ கைஸ். ஓகே, எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி தேவைப்படுது. கூறுங்கள் கூறுங்கள். என்னோட ஃப்ரெண்ட் மகேஷ் ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறாரு நெக்ஸ்ட் சண்டே. அதில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கிக் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரே வாரத்தில் நிகழ்ச்சி நடத்துவது கடினமான செயல். லுக் மிஸ்டர் தமிழ், ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட், பட் யூ அண்ட் யூர் டீம் டெஃபினெட்லி கேன் புல் திஸ் ஆஃப். ஓகே, எனக்கு உங்கள் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் மகேஷ் நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். தேங்க்யூ, இதை எனக்காக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வண்டியா நல்லா பார்த்துக்கே தான் தேக்கா. சண்டே ஆச்சுன்னு வச்சுக்க, நம்ம மக்கள் எல்லாருமே இங்கே தான் கூடுவாங்க. முதல்ல வந்து உனக்கு ஒரு 3 பேண்ட் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கடை இருக்கு பாரு, 4 கடை தள்ளி உனக்கு ஒரு ஃபோனுக்கு வந்து சிம் கார்டு வாங்கியிருந்தோம். இந்த வார காய்கறி நான் தான்ப்பா வாங்குறேன் சரியா? அதுக்கப்புறம் பிரித்து கொடுத்துருங்க எல்லாமே. அதுக்கு பக்கத்தில் ஒரு காயிலம் கோயில் இருக்குது, யார் யார் சாமி கும்பிடணுமோ போய் சாமி கும்பிட்டுக்குங்க சரியா? அப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது, வாங்க சீக்கிரம் காலகட்டத்தில் போவோம். கூட காலையும் மருந்து அடிச்சு வச்சிடறாங்க. பாண்டியா, இது வெளிநாட்டுல இருந்து ஃபிளைட்ல வருது, 3 நாளைக்கு தாங்கணும்ல? அட போங்கண்ணே, நம்ம ஊரில் அன்னிக்கி பறிச்சதை நான் அன்றைக்கே சமைச்சு சாப்பிட்றோம். ஊரில் கத்திரிக்காய் பறித்த சாயந்தரத்துக்குள்ளே சுருங்கினோண்ணே. இதோ இது பாருங்கள், 4 நாள் வெளியே வச்சா கூட பல பழம்னு இருக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் தின்னா உடம்புக்கு என்னத்துக்காக இருக்கு? சீக்கிரம் வந்துருங்கடா, டிரைவர் வந்துருவா, நம்ம வந்து போகிறேன், சீக்கிரம் வாங்க, இங்கே இருக்காதீங்க.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டேய் 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 எங்கடா வர இலே பாண்டியா எங்கடா போன ஒண்ணு இல்லைண்ணே லைட் பேன் அணைக்க மாட்டேன்ட்ட தண்ணி வேற ஓடிட்டு இருந்துச்சு அதான் அனிஸ்ட் வர ஆமா கரண்ட் பில் நீயே கட்டுற கம்பெனி தானே கட்டுது ஆறாம என்னண்ணே என்ன இருந்தாலும் நம்ம முதல்ல தானே கட்டுறாரு தண்ணியும் கரண்ட் இல்லாதனால தானே விவசாயம் அழிஞ்சு போச்சு நம்ம ஊர்ல ஐயோ ஆரம்பிச்சாட்டு நீ முதல்ல ஏறா டிரைவர் வந்து திட்ட போறான் ஏறா கை குடுறா உனக்கு கை குடுறா கை குடு தூக்கி விடுறா தூக்கி விடுறா அப்பா अर्थम ரொம்ப சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. எங்க விட்டேன்? கொள்கை மாறாங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம். பங்காளி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. அத சொல்றா. ஏம்பா எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறியோ? இல்லமா. ஆ? இல்லமா. அப்புறம் நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன பேச்சு வேண்டி கிடக்குது இடையில? என்ன சொன்னே? கொள்கை மாறாங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப என்ன பாத்தீங்கன்னா தூசி மாதிரி தூசி தூசி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில எல்லாருக்குமே கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையோட அர்த்தம் நமக்கு புரியும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியாம செத்தா எம்ஜிஆர் மாதிரி சாகணும். சரி படிய விடு, போய் வேலையை பாருங்க. கதை கட்டுறது போதும். இலை சாகும்போது எம்ஜிஆர் மாதிரி சாகிறது முக்கியம் இல்லடா, வாழும்போது எம்ஜிஆர் மாதிரி வாழணும். அங்க என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்லடா. சி ஒண்ணும் இல்ல முதலாளி. அகிலன் யாராலும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. உன் புரியலையா? எனக்கு புரியுது. அகிலன் இஸ் a core member of the team. பட் இந்த ஷோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரவாயில்லை, வெயிட் பண்ணுவோ. ஸ்டாப் பீயிங் செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்? யாரு? நீயா நானா? அகிலனுக்கு எப்படி பல்ல உடைச்சு தெரியும் தானே? பிராக்டீஸ் பண்ணி தானே? தீங்களா தரா? கொஞ்சம் நிறுத்துகிறீர்களா? தரா, நீ சொல்வதும் சரிதான். பார்த்திபா, பார்த்திபா, சரி இப்பாடகனை எங்க கண்டுபிடிப்பாய் சார்? அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார்.
என்னடா குப்பத்தட்டி வச்சிருக்காங்க அதல போடாம తిന്നിட்டு இங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்க ஊரு பேரே நம்ம பேரே மனத வாங்கிட்டு போடா போய் எடு பா என்ன முணுமுணுப்பு போய் எடு போ டேய் சிக் சிக் டேய் நீ என்னடா பண்ணியே எப்ப பாரு போணும் கையுமே போணும் பொண்ணு சே ஏன் திருந்தே மாட்டியாடா உங்க தம்பி உங்களை மறந்தா நான் இருப்பேன் ஆமா ஆனா உன இத உன சொல்லிரு நமக்குன்னு வந்து வாச்சிருக்காங்க பாரு ஐயோ இல்லை தம்பி ரொம்ப நேரம் கடலையே பார்த்துட்டு இருக்கேன் ஒன்றில்லண்ணா எங்கள் அப்பா ஆத்தா நினப்பு வந்துச்சு அதான் விட்ற எங்கே பார்த்தாலும் கடல் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறவங்க இருக்கிறோட நிலைமை மட்டும் என்ன வேறு மாதிரி இருக்குது தம்பி இந்த கடலில் முத்தெடுக்கணும் இருக்கான் மீன் பிடிக்கணும் இருக்கான் ஏன் காலங்கணைக்கணும் இருக்கான் நம்மளாம் காலங்கணைக்கு வந்த கூட்டம்டா உனக்கு கூட தெரியுமா என் குடும்பத்தோட்டு பிரிஞ்சு வந்து 25 வருஷம் ஆகுது நான் எனக்காக வாழ்கிறேன்னா இல்லை என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன்னா இல்லை ஊருக்காக வாழ்கிறேன்னு தெரியல எல்லாம் பழகி போச்சு ஏப்பா நீ பழ மாதிரி பல பழம் இருக்கே நீ எதுக்கட தம்பி இந்த ஊருக்கு வேலைக்கு வந்த எல்லார் மாதிரி குழப்புக்கு தான்ண்ண எங்கள் ஊர் சுப்பிரமணியபுரம் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்குது உங்கள் குடும்பத்திலேயே நான் தான் அதிகமாக படித்தேன் 8வது 4 வருஷம் படித்து பாஸ் ஆனேன் எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயம் தாங்க எங்கள் தொழில் எங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லை கடன் வாங்கிட்டு விவசாயம் பண்ணுவோம் அப்போ பார்த்து மழை இல்லை வளர்ச்சி இல்லை அரசாங்கம் உதவி செய்ய ஒன்றும் செய்யலை கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு அது நினச்சிக்கிட்டே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சிங்கப்பூர் துபாய் மலேசியான்னு வேலை எழுதி போட்டேன் இது கிடச்சது அதான் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன் மனசுக்குள்ள ஆசையா அப்படி என்னடா ஆசை
சொன்னா கேலி பண்ண மாட்டீங்களானே? ஏய், கேலியே பண்ண மாட்டேன். சும்மா சொல்லுடா. வாழ்க்கையில பெரிய பாடகனானும் தானே ஆசை. ஓஹோ, அப்ப நீ பாடுவியோ? ஏதோ கொஞ்சம் என்ன. சரி சரி, அப்பனா இப்பவே ஒரு பாட்டு எடுத்து விடு பாப்போம். வேணாண்ண, வெக்கமா இருக்கு. வெக்கப்படாதடா, பாடுறா. பாடு பாடு. டேய் டேய் டேய், வெக்கப்படாதடா, பாடுறா பாடுறா. எதை பத்தி நான் பாடுறது? ஓ, எதை பத்தி வேணாலும் பாடுவியா? பாடுறேன்னு வர்றவங்கெல்லாம் முதல்ல சினிமா பாடுதாயா பாடுவாங்க. ஆனா நீ அசால்ட்டா கேட்டுப்படி எதை பத்தி பாடுறதுன்னு செம்ம மாப்பிள. சரி, அப்ப ஒண்ணு செய். நம்மளை டெய்லி டார்ச்சர் பண்ற, நம்மளை வச்சு செய்யற, நம்ம முதலாளியை பத்தி பாடு. வேணாண்ண, நமக்கு சோறு போடுறவர்ண்ண அவரு. டேய், நம்ம முதலாளியெல்லாம் நமக்கு சோறு போடல, அந்த கேட்ரிங்கால தான் நமக்கு சோறு போடுறான். அதுவும் காஞ்ச சோத்தை தானே போடுறான். ஆமா, அவனுக்கு கருணப்பிரபுன்னு பேர் வச்சதுக்கு கஞ்சப்பிரபுன்னு பேர் வச்சிருக்கலாம்டா. ஆமாண்டா, நீ கவலைப்படாம இந்த கஞ்சனை பத்தி பாடு மாப்பிள. குறையில ஒரு நாளுமே நாங்க உழைக்காத நாள் இல்ல, கை காய்ச்சி கிடக்குமே. வேலை மேல குறையில ஒரு நாளுமே நாங்க உழைக்காத நாள் இல்ல, கை காய்ச்சி கிடக்குமே. வேலை மேல குறையில ஒரு நாளுமே நாங்க உழைக்காத நாள் இல்ல, கை காய்ச்சி கிடக்குமே. மனுஷன் எப்பவுமே சிரிச்சு பேசும், நம்ம கிட்டதான் கண்ணீர் வடிப்பாரு, பட்டுனு பட்டுனு துட்டா அவுக்கதான். மனுஷன் எப்பவுமே சிரிச்சு பேசும், நம்ம கிட்டதான் கண்ணீர் வடிப்பாரு, பட்டுனு பட்டுனு துட்டா அவுக்கதான். சரி சரி, சம்பளத்தை கூட்டி கேட்டா போதுமே, நம்ம ஒன்னு இருப்பார் பஞ்சத்தில் நாளுமே. சம்பளத்தை கூட்டி கேட்டா போதுமே, நம்ம கருண பிரபு கஞ்ச பிரபு ஆளுமே. குறையில ஒரு நாளுமே நாங்க உழைக்காத நாள் இல்ல, கைய காய்ச்சி கிடக்குமே. வேலை மேல குறையில ஒரு நாளுமே நாங்க உழைக்காத நாள் இல்ல, கைய காய்ச்சி கிடக்குமே. மனுஷன் வாழும் போது நம்பியாரா இருப்பாருடா, மண்ண விட்டு போகும்போது எம்ஜிஆரா இருப்பாராண்டா. மனுஷன் வாழும் போது நம்பியாரா இருப்பாருடா, மண்ண விட்டு போகும்போது எம்ஜிஆரா இருப்பாராண்டா. இப்படி சேர்த்து வச்சு, இப்படி சேர்த்து வச்சு என்ன யூஸ் கோவிந்தா, ஒத்த ரூபாய் காய்ந்து சுடு காட்டு வர வந்துச்சா. இப்படி சேர்த்து வச்சு என்ன யூஸ் கோவிந்தா, ஒத்த ரூபாய் காய்ந்து சுடு காட்டு வர வந்துச்சா. The song, actually the song beats that day, song Semamur, the situation, this song... Na? Na na? Yara na inu ponnu? Yara? Unna theriyadhu? Yerkenave kola gandula irukken, kundiye viduvom paathuka. Indha amma, ivan dhaan Pandiyan, pudi. Oh, neenga dhaan Pandiyana? Hi Pandiyan. இப்ப பேசுங்க. एक्चुअली நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். தனியா பேசணுமா? டேய், உன்கிட்ட தான் தனியா பேசணுமா? நான் கிளம்பறேன்டா. நான் நான் எங்க நான் போனீங்க? டேய் விடுடா. அதான் உன்கிட்ட தான் தனியா பேசணும் சொல்லுது இல்ல, அப்புறம் எனக்கு என்ன வேலை? நான் வரேன். ஆ, இப்ப பேசுங்க. ஹாய் பாண்டியன், ஐ அம் தாரா. एक्चुअली உங்க வீடியோ பார்த்தேன் and you have a very nice and distinct voice. We are from a Villapattu group. We're looking for a male singer. That's when I came across your video and I thought I should approach you. Villinga Tamil. Sorry. Naanga oru Villapattu group vechirukkom. Engalukku oru singer thevai. Unga video paathen. Adhal neengalum engaloda seindhu panna nalla irukum nu nenichen. Mudiyadhunga. Ungalku paada ishtam illaya illa engaloda paada? Ayyo, paadanum aasam thaanga. Ana. Ana.
கண்ணாடிக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க அது விட மாட்டாரு பிட்டா விட மாட்டாருங்க அதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்போ சரிதாங்க You must have been a great inspiration for them. Na enna solla varana? Theriyum sir, neenga new talents support panniveenga nu. Adanal enga request yo yetukuveenga nu theriyum. But you are a businessman. You need to make a profit out of everything you do. Adhu engalukku theriyum. Adhu illama? Neenga paarunga sir, na solren. Pandian oru aal mattum podum. நீங்க எங்கயோ போ போறீங்க இப்போ நீ உண்மையா சொல்ற நம்ம பாண்டியனுக்கு இவ்வளவு மௌசா பா நீ ஒண்ணும் கவலைப்படாத பாண்டியனை நான் பாத்துக்கறேன் Thank you so much sir நீங்க really great Thank you நீங்க முதலாளி என்ன சொன்னாரு? வேற என்ன சொல்வாரு? ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையா சொன்னேன். உண்மையா? நீ போய் பாண்டியன பாரு. புடிறறமா. டேய் பாண்டியா, இங்க தாறியா? வா, பாஸ் கூப்பிடுறாரு. சரிங்க. டேய் பாண்டியா. டேய் நீ கள்ளி கத்தறலடா. வாழடாயா. நீ வாழமறையா, நீ வாழமறோம். உங்கிட்ட இவ்வளவு தரம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு போ பாரு உன் இஷ்டப்படி போ போய் பாடி அசத்து சொல்றேன் பாரு நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துல வாடா இங்க இங்க வாடா நீ நம்ம ஆளு பா அடி ஹலோ டார்லிங் ஹவ் ஆர் யூ வை நோ கம் டேக் அ டுடே ஐ மிஸ் யூ What? Boss and wife go Malaysia. I come home. Yeah. I buy for you Malikapur and Alua. Okay. 45 minutes. I come. Okay. Excuse me. You're fined for littering. Hello, baby. I no come today. Purse missing. No, illadi. Hey, no, I never see other girl. Darling. Sona Mutha, pocha. வட போச்சா மெயின்கிட்ட கடல போட நினைச்ச கடத்துல ஆபீசர் பிடிக்கிட்டு போயிட்டா சம காணல இருக்கண்டா வெறுப்பேத்தாத ஆமா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நாலு காசு சம்பாரிச்சு சேர்த்து வைப்பியா அதை விட்டு புட்டு கண்டவளுக்கும் செலவு பண்ணிட்டு வேணாண்டா ராசு மூடிக்கிட்டு போயிடு இது குறைச்சல அட போங்கனே அவனே நொந்து போயிருக்கான் ஏய் ஏன்னா லொல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வாரம் வீட்டு வேலை யார் செய்யறன்னு தெரியும்ல தெரியும் பரிசு
விக்கல் ஓவரா இருக்கு. தண்ணியை குடி, தண்ணியை குடி. ஒரே அடியா போய் சேந்திர போற. எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசிக்கிட்டு. நான் எங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன சுருளி, இந்த வாரம் நீயும் பாண்டியன் தான் கக்கோஸ் கிளம்பணும், தெரியுமில்ல? தெரியும் தெரியும். அந்த கக்கோஸ் மேட்டர் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, கீழே கடைக்கு போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பாதாம் பால், ஜீர்தண்டா, ரோஸ் மில்க். ஏதா பாண்டியா, உனக்கு ஏதாவது வேணுமா? இது வேண்டாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஏமா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப சட்டை கட்டினாலும் முடியாது நினைக்கிற. என்ன வேணும் உனக்கு? பாண்டியன் கிட்ட பேசணும். ஏய் பாண்டியங்கடா, ஏய் போடா, போய் சொல்லடா, போடா. என்னங்க, என்ன விஷயம்? போலாமா? எங்க? ஸ்டுடியோக்கு தான். டீமை இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம், பிராக்டீஸ் இருக்கு. ஐயோ, என்னால இன்னைக்கு வர முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்கு. வேலையா? ஆமாங்க, போய் கக்கூஸ் கழுவணும். கக்கூஸா? ஏய், நான் கூப்பிடறப்ப இல்ல, போயிட்டு வாடா. இல்லங்க, அவர் அப்படி தான் பேசுவார். அவர் மட்டும் இப்படி தனியா கழுவாரு. இல்லை பாண்டியா, கக்கூஸ் கழுவுறோம், நாங்க பாத்துக்கறோம். நீ போயிட்டு வா, நல்ல பாடி காப்போ. அவரே சொல்லிட்டாரு, போலாமா? சரிங்க, போலாம். நான் போய் துணி மாத்திட்டு வரேன். This is Pandian, our new singer. இவன் தானா யாக்கிரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? எந்த ஊரு? திருநெல்வேலிங்க. அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டில். எத்தனை வருஷமா பாடுறீங்க? சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடுறேன். அப்படியே வயலில் வேலை செய்யும் போது, பசங்களோட இருக்கும்போது, அவ்வளோதாங்க. யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? யார்கிட்டலேருந்து கற்றுக்கல. இவன் அவ டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க, நம்ம தமிழ் சாரை போய் பார்க்கலாம். சரி. வாருங்கள். சார், நான் காமிச்ச வீடியோ இவர் தான் பாண்டியன். ஓ, வணக்கம் பாண்டியன். வணக்கம் சார். நலமா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சின்ன வயசுலேருந்து சார். யாரிடமாவது முறையாக சங்கீதம் கற்றுக்கொண்டீர்களா? அது வந்து சார், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், ஹரிஹரன் சார், சங்கர் மகாஜன் சார், அவங்கள்ட்டலேருந்து ஏதோ அவங்க பாட்டு கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் ராமராஜா சார் ஏதோ வில்லு பாட்னு ஒரு படம் நடித்தார்ல, அதை எல்லாத்தையும் பார்த்து. நன்றாகவே பேசுகிறீர்கள். உங்கள் குரல் வளம் மிக அற்புதம். எங்கள் குழுவில் பாட உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? இருக்கு சார். நல்லது. வரும் ஞாயிறன்று ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அதில் உங்களை நான் மேடை ஏற்றுகிறேன். பயிற்சி தொடங்குங்கள். சரிங்க சார். நல்லது. தாரா, ரீப்ளேஸ்மென்ட் பார்க்கலாம். நீங்களும் ஏதோ சொல்லாம இருக்கீங்க. அவளுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் பிராக்டீஸ் தானே? ஏய், என்ன பேசுறியா நீ? அகிலன் எங்களுக்கும் ஃப்ரெண்ட் தான்.
என்ன பண்ணுறது தமிழ் சார் அந்த தாராவை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாரு. எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி இல்லைடா. ஒன்றும் தாரா தான் அவனையும் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி இருக்கு. அவனே ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்க மாதிரி இருக்கா. இவனை கூப்பிட்டு வச்சு பாட சொல்லி சே கேட்டதுக்கு அங்கே பாடினேன் இங்கே பாடினேன் வயலில் பாடினேங்கிறான். முறையை அங்கேயோ கற்றுக்க கூட இல்லை. ஆக்சுவலி காய்ஸ் வி ஆர் ஆல்சோ ஹெல்ப்லெஸ் இந்த சண்டே ஷோ. பரவாயில்ல பரவாயில்லண்ணா. அவனை பாட விடுவோம், கண்டிப்பாக சொதப்புவான். அப்போ தான் தமிழ் சருக்கோ தாராக்கோ புரியும். சொதப்பலடா சொதப்புவான். பிகாஸ் நோ ஒன் இஸ் பெட்டர் தென் மை அகிலன். ஓகே காலை வணக்கம் தந்தையே. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். மகனே, நீ செய்த செயல் மிகவும் நன்றான செயல். திறமை இருக்கும் ஒருவனுக்கு வாய்ப்பளிப்பது சிறந்த செயல். உன் இந்த செயலை கண்டு உலகமே போற்று. எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது மகனே. நன்றி தந்தையே. உங்கள் கனவு நிறைவேறும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. தம்பி, பாட்டு பாட போறேன்னு சொன்ன, பச்சை தண்ணி குடிக்கிறேன். இங்கே எப்படின்னா சுடு தண்ணி கிடைக்கும். கிடைக்கும்டா. டேய் சுருளி, அந்த கேத்தலில் சுடுதண்ணி போட்டு எடுத்து வாடா. போட என்னது? டேய், நம்ம பையனை வளர்த்துணும்னா நாம தானடா பார்த்துக்கணும். அதெல்லாம் சரிதான் பெருசு, ஆனால் இது ரொம்ப ஓவர் பார்த்துக்க. ஆமாம் சொல்லிவிட்டேன். டேய் போடா. இதுக்குன்னா இதெல்லாம் விடுறா தம்பி. பயதான் சும்மா கடுகடுன்னு இருப்பான், ஆனால் சும்மா நல்ல பய. பப்ளிசிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டா நம்ம பப்ளிசிட்டி ஆரம்பிச்சிடலாம் சார். சார் சார் என்னாச்சு சார்? பாண்டியன் பயிற்சி செய்யும் விதத்தை கண்டு வியந்தேன். அவனது குரல் வளம், அடடா, அற்புதம், அற்புதம். அவனை கண்டுபிடித்ததற்கு மிக்க நன்றி. அண்ணா சார், டீம்ல இருக்கிற எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாதான் ஷோ நல்லா வரும். பட் தே டோன்ட் கன்சிடர் பாண்டியன் இன் த டீம். நீங்க தான் எப்படியாவது பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் அவர்களிடம் பேசுகிறேன், கண்டிப்பாக அவர்கள் நிலைமையை புரிந்து கொள்வார்கள். பாண்டியன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கலாம்னு இருந்துச்சு. கொடுங்க. தேங்க்ஸுங்க. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்?
நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் குரூப்போட கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி வாங்க, ஐல் ட்ராப் யூ பேக். ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லேயே போயிடுறேன். பரவாயில்ல, வாங்க பாண்டியன். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? எதுக்கு? இல்லைங்க, ரொம்ப நன்றிங்க. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களே, இப்போ எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க, உண்மையிலே ரொம்ப நன்றி. அப்படி என்ன தெரியாது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, நான் இந்த ஊருக்கு முத முதல்ல வரும்போது கீழே விழுந்த என் பாஸ்போர்ட் நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க. அன்றைக்கே புரிஞ்சுக்கிட்டேங்க, நீங்கள் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்கல்ல. I guess you're talking about destiny. Everything happens for a reason. சரி வாங்க போலாம். சார், சார், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு சுத்தமா எதுவும் இல்ல, எல்லாருக்குமே சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன நடந்தது? யாரு சார் அந்த பாண்டியன்? அவன் எதுக்கு குரூப்ல சேர்த்திருக்கீங்க? கோபம் எனக்கு புரிகிறது. அகிலனுக்கு நடந்தது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. ஆனால் நம் முதல் நிகழ்ச்சி துவங்கும் இவ்வேளையில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் பாடகன் தேவை. அதனால என்ன சார், நான் பாடுறேன், அகிலன் வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம். இல்லை யாழினி, அது சரியாக இருக்காது. இந்த நிகழ்ச்சியில் பாண்டியன் பாடட்டும், அகிலன் குணமடைந்த பின் அகிலன் பாடட்டும். நீங்கள் மூவரும் பாண்டியனுடன் பயிற்சி செய்யுங்கள். இன்னும் சில நாட்களில் நம் நிகழ்ச்சி அரங்கேறவிருக்கிறது. நம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாடையும் கொள்ள கற்றால்தான் எந்த ஒரு போராட்டத்திலும் நாம் வெல்ல முடியும். நாம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் கொல்ல கற்றால்தான் எந்த ஒரு போராட்டத்திலும் நாம் வெல்ல முடியும். இது திருக்குறள் இல்லையே? இது திரு லெனினின் மேற்கோள். ஏங்க, நான் உன்னை கேட்கலாமா? யா ஷூர். அங்கே யாருக்குமே என்ன பிடிக்கல, எதுக்குங்க என்னால் உங்களுக்கு அந்த வீண் சிரமம்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டியன், எல்லாமே திடீர்னு நடந்துடுச்சு, அதனால தான் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. பட் போக போக எல்லாமே சரியாயிடும். இப்போ நீங்கள் பாடுறதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க, நான் உங்களை தான் நம்புகிறேன். தேங்க்யூ பாண்டியன். அண்ட் யூ கேன் கால் மீ தாரா, நான் இன்னும் சின்ன பொண்ணு தான். இல்லைங்க, அது எப்படி பொம்பளை பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுது? சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொல்லீண்ணா, என்னண்ணா பண்றீங்க, இன்னும் தூங்கலையா? ஆ, கபடி விளாண்டுக்கிட்டு இருக்கண்டா, பார்த்தா எப்படி தெரியுது? நீ வருவேன்னு பார்த்தேன், நீ வந்த பாடு இல்லை, அதை நானே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாடுறது கச்சேரியெல்லாம் எப்படி போகுது? நல்லா போச்சுண்ணா, ஞாயிற்றுக்கிழமை பர்ஃபார்மன்ஸ், டெய்லி ட்ரெயின் வர சொல்லியிருக்காங்க. பாரா, அப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாதரா, பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஆயிடுவே. டே பாண்டியா, பழச மறந்துடாதரா. ஐயோ, நீங்கள் வேற என்ன, நீங்களேண்ணா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ரொம்ப நன்றிண்ணா. சரி சரி, பேசுனது போதும், உள்ளே வா. இந்த ப்ரெஸ்ஸை பிடி, இன்னும் நீ மைக்கேல் ஜாக்சன் ஆகலை, பிடி தங்கி கழுவு. டேய், சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான். நல்லா கழுவு, தேய்ச்சே. ஆ, அப்படிதான், அப்படி அப்படி. ஆ, அவன் கூட எப்படி சேர்ந்து பாடுறதுன்னே தெரியல. அகிலன் கூட பாடும்போது ஒரு நல்ல வைப் கிடைக்கும், ஆனால் இவங்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. ம், எப்படி ஃபீல் ஆகும்? எப்போதுமே ஆஃபீஸ்லே பாடுனா விளங்கிடும். அது அவனை சொல்லி குத்தலடா, தாராவையோ நம்ம தமிழ் சாரையோ சொல்லணும். எனக்கு வர்ற
கோவத்துக்கு அவன் அப்படியே பிடிச்சு ஸ்ட்ரங்கிள் பண்ணி, ச்சே, அவன் மூஞ்சும் அவன் தாடியும் பெரிய யேசுதாசன் நினைப்பா அவனுக்கு. அதான் அவனுக்கு கொத்துற கொத்துல அப்படி கொத்து போட்ட மாதிரி ஆகணும்டா. நீ கொத்து போட்டா போடு, நான் மண்டையை பிடிச்சி அடிக்கிற அடியில மண்டை கிணத்துல குழம்பி போய் அவன் அப்படி குறை 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 நீ சொல்லிட்டு குறைக்டா. அவனை அடிக்கிற அடியில இனிமே ஸ்டூடியோ பக்கமே வரக்கூடாது. சரி விடுங்க, இட்ஸ் ஓகே. இந்த ஒரு ஷோ மட்டும் மேனேஜ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் வரட்டும். வாடா. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல நான் இங்கே வரல, வந்தோமா பாடணுமா கிளம்பணுமான்னு இருக்கணும். திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டைம். ஹோம் கூடலாம் சேர்ந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இதுவே ஏதோ தமிழ் சார் சொன்னார்னு தான் செய்ய ஒத்துக்கிட்டோம். வந்ததுக்கு எங்கள் பேரை கெடுக்காமல் பாடிட்டு கிளம்பிடு, புரிஞ்சதா? Thank you.